Hi student, this is Silamba Max Tuition 11th Standard Example 2.12. Find the number of solutions of x square plus modulus of x minus 1 is equal to 1. இங்கு ஒரு modulus function கொடுத்திருக்கிறதுனால, first இந்த modulus function நம்ம redefine பண்ணி எழுதிக்கணும். So anyway, solutionல இதுக்கு எத்தனை solutions வருது? அப்படின்றதை நம்ம find பண்ணணும். So given x square plus modulus of x minus 1 is equal to 1. See, இப்போ இந்த modulus of x minus 1 நம்ம redefine பண்ணிக்கலாம். அதுக்கு ஜென்ரலாக நமக்கு modulus x கான வேல்யூ என்னன்னு தெரியணும். ஸோ இது நெகட்டிவ் வேல்யூ ஒன்றும் பாசிட்டிவ் வேல்யூ ஒன்றும் கிடைக்கும். இந்த நெகட்டிவ் வேல்யூ எப்போன்னா x கான வேல்யூ 0 விட லெஸ் தானாக இருக்கும்போது. இந்த பாசிட்டிவ் வேல்யூ எப்போன்னா x கான வேல்யூ 0 விட மோர் தானாக இருக்கும்போது. ஸோ இந்த எக்ஸ்பிளேஸுக்கு ஆல்டர்னேட்டடாக நம்ம x மைனஸ் 1 ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்படி ரீப்ளேஸ் பண்ணோம்னா ஃபஸ்ட் பார்ட் இங்கே மைனஸ் ஆஃப் x மைனஸ் 1, இது x லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 0. அடுத்து x மைனஸ் 1, இது x கிரேட்டர் தென் 0. ஓகே, இப்போ இந்த மைனஸ் ஆஃப் x மைனஸ் 1 இந்த மாடலஸ் ஆஃப் x மைனஸ் 1 அதாவது இந்த பிளேஸ்க்கு இப்போ ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்போ ரீப்ளேஸ் பண்ணும்போது இது x ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் x மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ x ஸ்கொயர் இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போகும்போது மைனஸ் x ப்ளஸ் 1, இந்த 1 லெஃப்ட் சைடு இருக்கும்போது மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதிலிருந்து ஃபஸ்ட்டு பார்ட் இந்த ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 கிடைக்கும். இது ரெண்டுத்துலேருந்தும் காமனாக நம்ம இப்போ எக்ஸை எடுத்துட்டோம்னா ரிமைனிங் இங்கே ஒரு எக்ஸ் இருக்கும், இங்கேருந்து எக்ஸ் எடுத்ததுனால மைனஸ் 1 இருக்கும், இஸ் ஈக்குவல் டு 0. சி, இந்த எக்ஸ் இந்த சைடில் கொண்டு வந்துடாதீங்க, அப்போ நமக்கு ஒரே ரூட் தான் கிடைக்கும். இங்கே க்வெஸ்சன் என்னென்னா நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ், அதனால் இது ரெண்டு தனித்தனியாக ஜீரோக்கு ஈக்குவட்டிங் பண்ணலாம். அப்படி ஈக்குவட்டிங் பண்ணும்போது இங்கே x இஸ் ஈக்குவல் டு 0, அடுத்து x மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0 கிடைக்கும். எனவே இதுலேருந்து x இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, ஸோ இந்த கேஸ் எப்போனா x கான வேல்யூ 0 விட லெஸ் தனாகவும் ஈக்குவலாகவும் இருக்கும்போது. அதனால் இங்கே இந்த x இஸ் ஈக்குவல் டு 1 நமக்கு அப்ளிகேபிள் ஆகாது. ஓகே, ஏன்னா இங்கே லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 0 சொல்லும்போது நம்ம இந்த ஃபங்க்ஷனை தான் எடுத்துங்க ரீடிஃபைன் பண்ணோம். அப்போ இந்த ஃபங்க்ஷன் ரீடிஃபைன் பண்ணும்போது எக்ஸுக்கு ஈக்குவலாகவும் எக்ஸ் விட லெஸராகவும் இருக்கிற வேல்யூ தான் இங்கே அப்ளிகேபிள் ஆகும். அப்போது எக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கிற வேல்யூன்னு பார்க்கும்போது இங்கே 0 இருக்குது. ஓகே, தேர்ஃபோர் இதிலிருந்து த சொல்யூஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, செகண்டு மாடலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 இந்த பாசிட்டிவ் கேஸை எடுத்து ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஆஸ் இட் இஸ் இந்த மாடலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 நம்ம இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், இஸ் ஈக்குவல் டு 1 இருக்குது. எனிவே இது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ், இது மைனஸ் 1, இந்த 1 லெஃப்ட் சைடு இருக்கும்போது மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. இதிலிருந்து நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2 கிடைச்சிருக்கு, விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடைச்சதுனால நம்ம இதில் சம் ஆஃப் ரூட்ஸ் அண்டு ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் 2, ஆட் பண்ணும்போது 1 கிடைக்கணும். ஸோ 1 × 2. ஓகே, இங்கே லோவஸ்ட் வேல்யூக்கு மைனஸ் சைன் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ மைனஸ் 1 ப்ளஸ் 2 அப்ளை பண்ணும்போது இதை ப்ராடக்ட் பண்ணும்போது மைனஸ் 2, ஆட் பண்ணும்போது ப்ளஸ் 1 கிடைக்கும். எனிவே எக்ஸ் ஸ்கொயர் இந்த எக்ஸை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்னா மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2x ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த மைனஸ் 2 ஆஸ் இட் இஸ் இருக்குது. இப்போ ரெண்டு டேர்ம்லேருந்து காமனாக ஒரு எக்ஸ் எடுத்துட்டோம்னா இங்கே எக்ஸ் இருக்கும், இங்கே மைனஸ் 1 இருக்கும். இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து காமனாக நம்ம ப்ளஸ் 2 எடுத்துட்டோம்னா இங்கே எக்ஸ் இருக்கும், இங்கே மைனஸ் 1 இருக்கும், இஸ் ஈக்குவல் டு 0. இப்போது இந்த 2 டேர்மில் இந்த எக்ஸ் மைனஸ் 1 இஸ் காமன். ஸோ ரிமைனிங் வி கெட் எக்ஸ் ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. எனிவே தனித்தனியாக ஈக்குவல் டு 0 போடலாம். அப்போது எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0, அடுத்து இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. எனிவே இதிலிருந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 கிடைக்குது, இதிலிருந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 கிடைக்குது. ஸோ இந்த கேஸ் எப்போ அப்ளிகேபிள்னா எக்ஸ்க்கான வேல்யூ 0 விட மோர் தென்னாக இருக்கும்போது. அப்போ இங்கே கிடைச்ச இந்த மைனஸ் 2 வந்து அப்ளிகேபிள் ஆகாது. எனிவே த சொல்யூஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இதிலிருந்து நம்ம டோட்டலாக த சொல்யூஷன் செட் இஸ் நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா இங்கே 0 இங்கே 1 கிடச்சிருக்கு. இதுதான் இந்த நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ன்றது நமக்கு 2 சொல்யூஷன்ஸ் கிடச்சிருக்கு. ஓகே, இட் ஆஸ்
2 solution. Okay, thank you.